தமிழ்நாட்டின் மழை வெள்ள சேதங்களை பார்வையிட ஒன்றிய குழு தமிழகம் வருகிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் மழை வெள்ள சேதங்களை பார்வையிட ஒன்றிய குழு தமிழகம் வர இருக்கிறது. தற்பொழுது அறிக்கை வாயிலாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய உள்துறை அமைச்சக இணை செயலாளர் ராஜு சர்மா தலைமையிலான குழு தமிழ்நாடு வர இருக்கிறது. அதன்படி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை, நிதி, ஜல்சக்தி, மின்சாரம், சாலை போக்குவரத்து, ஊரக மேம்பாட்டு அமைச்சக அதிகாரிகளும் இடம்பெற இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மழை வெள்ள சேதங்களை பார்வையிட ஒன்றிய குழுவானது தமிழ்நாடு வரவுள்ளது. அறிக்கை வாயிலாக தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய உள்துறை அமைச்சக இணை செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழுவானது தமிழ்நாடு வர இருக்கிறது. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை, நிதி, ஜல்சக்தி, மின்சாரம், சாலை போக்குவரத்து, ஊரக மேம்பாட்டு அமைச்சக அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்டு ஒரு வாரத்தில் அறிக்கை அளிக்க குழுவுக்கு ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், முழு விவரம் என்ன? அதாவது தமிழகத்தில் கடந்த பல நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல கோடி அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழ்நாட்டிற்கு 2079 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு கோரிக்கை வைத்து நேற்றுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற டி.ஆர். பாலு அவர்கள் உள்துறை அமைச்சரை நேற்றைக்கு காலையில் சந்தித்து கோரிக்கை வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கின்ற மு.க.ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில்தான் அவர் டி.ஆர். பாலு நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது அலுவலக வீட்டிலேயே நேரடியாக சென்று ஆலோசனை மனு கொடுத்து ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு செய்தியாளரிடம் பேசும்போது உடனடியாக தமிழகத்திற்கு 6 பேர் கொண்ட ஒரு குழுவை அனுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கையை வைத்ததாகவும் அந்த கோரிக்கையை உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா ஏற்றுக்கொண்டதாகவும் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய டி.ஆர். பாலு தெரிவித்தார். நேற்றைய தினமே இந்த குழு அனுப்புவதற்கான முடிவை எடுத்து இருப்பதாக அமித்ஷா தன்னிடம் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்த டி.ஆர். பாலு தெரிவித்தார். மேலும் உடனடியாக 550 கோடி ரூபாயை தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். நேற்றைய தினம் தான் நேரடியாக சந்தித்து டி.ஆர். பாலு அவரிடம் கோரிக்கை வைத்தார். இன்றைய தினமே மத்திய அரசு ராஜீவ் சர்மா உள்துறை அமைச்சரகத்தினுடைய இணைச் செயலாளராக இருக்கின்ற ராஜீவ் சர்மா தலைமையில் 6 பேர் கொண்ட ஒரு குழுவை மத்திய அரசு தமிழகத்திற்கு அனுப்பியிருக்கிறது. இந்த குழுவில் விவசாயத்துறை அமைச்சகத்தில் இருந்து ஒருவர் இருப்பார். அதே போன்று ஜல்சக்தி துறையில் இருந்து ஒரு உறுப்பினர் இருக்கிறார். அதே போன்று நிதியமைச்சகத்திலிருந்து ஒருவர் இருக்கிறார். மேலும் பவர் மினிஸ்ட்ரி, ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த அமைச்சகத்திலிருந்து உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மொத்தம் 6 பேர் கொண்ட குழு தான் தமிழகத்திற்கு வர இருக்கிறது. இந்த குழு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக சென்னை, கன்னியாகுமரி மாவட்டம், அதே போன்று மேட்டூர் அணை இருக்கின்ற பல்வேறு பகுதிகளில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வுகளை செய்து ஒரு வார காலத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் மத்திய அரசினுடைய உத்தரவாக இருக்கிறது. இந்த குழு நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழ்நாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழுவினர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் நேரடியாக சந்தித்து ஆலோசனை நடத்துவார்கள். முதலமைச்சரை சந்திக்கும் இவர்கள் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று என்ன மாதிரியான பாதிப்புகள் மழையின் நீரால் ஏற்பட்டிருக்கிறது, விவசாய நிலங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது, மின் கம்பங்கள் எவ்வளவு உடைந்திருக்கிறது, எவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு வீடுகள் மழையின் நீரால் உடைந்திருக்கிறது, பாலங்கள் எவ்வளவு உடைந்திருக்கிறது என்பது பற்றிய ஆய்வுகள் எல்லாம் நடத்தி மத்திய அரசிற்கு தங்களது அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு மத்திய அரசு உடனடியாக நிவாரணத்தை வழங்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் முதல் தவணையாக 550 கோடி ரூபாய் உடனடியாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக 2079 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்பதும் தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நேற்றைய தினம் டி.ஆர். பாலு அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷாவை நேரடியாக சந்தித்த போது அமித்ஷாவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது குறித்து மழை நிலவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிகிறது. அந்த ஆலோசனை அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு ஒரு குழுவை அனுப்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய கோரிக்கையை ஏற்றுதான் இந்த குழு என்பது தமிழ்நாட்டிற்கு
அனுப்புவதற்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.